சார்லின் தவறாரு நீச்சல் அடிக்க விட்டாரு அப்படின்னு ஒரு அம்மா சொல்றாங்க. அந்த வீடியோ வந்து போயிட்டு இருந்துச்சு, நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஸோ எந்த பக்கமும் வந்து வேற பக்கமே திரும்ப முடியல, ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் மழை மழை மழை, இன்னுமே வந்து அது ஓய்ந்த பாடில்லை. ஒரு சில ஏரியாக்கள் வந்து மீண்டு வந்திருந்தாலும் இன்னும் பல ஏரியாக்கள் வந்து மீண்டு வரவே முடியவில்லை. எங்கள் ஆஃபீஸில் வந்து ரெண்டு கேமராமேன் திருவிற்றியூரை சேர்ந்தவர்கள், ரெண்டு பேரும் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கிடச்சிதா என்ன ஆச்சுங்கிறது தெரியல, நாங்கள் ஃபோன் பண்ணாலும் வந்து அவங்கள ரீச் பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு இன்னும் கஷ்டமான சூழ்நிலையில் தான் திருவிற்றியூர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திருவிற்றியூர் மட்டும் இல்லை, வடசென்னையில் வந்து பல்வேறு பகுதிகள் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் தான் காட்சியளித்து நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை வந்து இன்றளவும் வந்து ஒத்துழைக்குது, அதை வந்து நம்ம பார்க்கணும். புயல் அன்னைக்கு மழை பெஞ்சது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை பெஞ்சது, செவ்வாய்க்கிழமையிலேருந்து மழையே பெய்யல. மழை மட்டும் தொடர்ச்சியாக பெஞ்சிருந்ததுன்னா இந்நேரம் என்ன நிலை ஆயிருக்கும் சென்னை அப்படின்னு கற்பனை கூட பண்ண முடியல. ஏன்னா மழை விட்டுச்சு, நாலு நாள் ஆச்சு மழை விட்டு, இன்னுமே வந்து மீள முடியாத ஒரு சூழலில் மழை தண்ணி வந்து தேங்கி நிற்குது. அப்படின்னா தொடர்ச்சியாக மழை பெய்திருக்கும் பட்சத்தில் சென்னை எந்த லெவலுக்கு போயிருக்குனே வந்து கற்பனை பண்ண முடியல. அது தொடர்பாக தான் ஒரு செய்தி வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்ம ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த 8000 கோடிங்க 4000 கோடி என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருந்தோம்ல, அதுக்கு வந்து அமைச்சர் கே நேரு அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு ஒன்று ஸ்லோகன் போட்டாங்க, என்ன ஸ்டாலின் அண்ணாச்சி 4000 கோடி என்னாச்சு கேட்டாங்களா? அப்படி கேட்டாங்க, சரி ஓகே. அப்படி பலர் கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கு வந்து பதில் கொடுக்கும் விதமாக அமைச்சர் கே நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, மொத்தம் ப்ராஜெக்டோடைய வேல்யூ 4000 கோடி கிடையாது, 5166 கோடி. நான் 1 லட்சம் கொடுக்கல, 2 லட்சம் வாங்கல, 2 லட்சம். அந்த காமெடி போல 4000 கோடி கிடையாது, தப்பா சொல்லாதீங்க, 5166 கோடி. அதுல ரூபாய் 2191 கோடி செலவு செய்யப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன, மேலும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் வந்து 5166 கோடி, அதுல வந்து 4000 கோடி எல்லாம் செலவு பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம், நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா நாங்க சொல்லவே இல்லை, வேலை இன்னுமே நடந்துகிட்டு இருக்கு. 2191 கோடி தான் இதுவரை செலவு பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் 4000 கோடி என்னாச்சுன்னு கேட்குறக்கு பலா 2191 கோடி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்னு பலர் எழுதுறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த செய்தி தான் இப்போ வந்திருக்குது. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த மழையை காரணமாக வச்சு பலரும் மேயர் பிரியா அவர்களையும் வந்து கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க. மழைநீர் வடிகால் பணிகள்லாம் வந்து சரிவர நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே, என்னாச்சு, ஏன் இப்படி தண்ணி தேங்குது, இந்த அளவுக்கு எங்களை வந்து கஷ்டப்பட விட்டுட்டீங்களே அப்படின்னு பலரும் ட்விட்டரில் மேயர் பிரியா அவர்களை வந்து டாக் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. 4000 கோடி பேக்கேஜ் என்னாச்சு இப்படிலாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. மேயர் அவர்களும் பல இடத்துல வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க, மக்கள்கிட்ட பேசினாங்க, பிரசர் சந்திச்சாங்க, பேசினாங்க, இதெல்லாம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு, அது என்ன அப்படின்னா மேயர் அவர்களுடைய வீட்டு வாசலில் வச்சு மேயர் அவர்களை மக்கள் சூழ்ந்து முற்றுகையிட்டுட்டாங்க அப்படிங்கிறத வந்து செய்தி. திருவிக நகர்லேருந்து இது நடந்திருக்கு. மேயர் அவர்கள்ட்ட எல்லாரும் ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க, என்னம்மா தண்ணி இன்னும் அப்படியே இருக்குது, கரண்ட் வரல, சாப்பாடு வரல, என்ன பண்ணனே தெரில அப்படின்னு ரொம்ப சத்தமாக கேட்குறாங்க. நான் பாதிக்கப்பட்ட மக்கள் கோபமாக கேட்குறாங்க. மேயர் அவர்களும் ரொம்ப சத்தமாகவே வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, அவங்க இவ்வளோ சத்தமாக பேசி நான் வரைக்கும் பார்த்ததே இல்லை. அரகண்டா அப்படின்னு சொல்ல முடியாது, சத்தமாக பேசுகிறாங்க. நான் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பேசுகிறேன், புரியுதுங்களா, ராத்திரிக்குள்ளே கரண்ட் வந்துடும், உங்கள் எல்லார் வீட்டுக்கும் பால் பாக்கெட் கொடுக்க சொல்லி நான் பேசியிருக்கிறேன், பால் பாக்கெட் கூடிய விரைவில் வந்துடும், உங்கள் எல்லார் வீட்லேயும் வந்து தரேன் அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்திலேருந்து ஒரு குரல், நாங்கள் இன்னும் சாவலமா, நீ ஒன்றும் பால்லாம் எங்களுக்கு ஊற்றினானா அப்படின்னு ஒரு குரல். எந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா இப்படியான ஒரு வார்த்தையை வந்து அங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா வட சென்னை மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பக்கம் அந்த தென் சென்னை வேளச்சேரி இது போன்ற பகுதிகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. உடனடியாக மீட்பு படையினர் வந்து இங்கே மீட்டு நிறைய ஃபுட் இதெல்லாம் கொடுத்து ரெக்கவர் பண்ணாங்க. ஆனால் வட சென்னை பக்கம் அவங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்றதான் அந்த மக்களுடைய குற்றச்சாட்டு. இன்னமும் தண்ணி வடியில், மின்சாரம் இல்லை, உணவுப் பொருள் வந்து சரியாக கிடைக்கல அப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து அவங்க அரசின் மீது வைக்கிறாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த அம்மா வந்து இப்படியான ஒரு குரலை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எழும்பூர் தொகுதியில் திமுக எம்எல்ஏ சரிங்களா பரந்தாமன் அவர்கள், அவர் வந்து எழும்பூர் தொகுதியை பார்க்க வந்திருக்கு, மழை பெஞ்சுது எப்படி இருக்குது எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு பார்க்க வந்திருக்காரு. அவர் பார்க்க வந்த நேரம் மேக்ஸிமம் தண்ணியெல்லாம் வந்து வடிஞ்சிருச்சு சரிங்களா. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அவருடைய தொகுதி மக்கள் வந்து அவர் மேலே வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கஷ்டப்பட்டு தண்ணியில் தத்தளிச்சுட்டு இருக்கும்போது ஐயா அவர்கள் வரல, இன்றைக்கி மழை தண்ணீர் வடிஞ்சதுக்கப்புறம் நாலு நாள் கழிச்சு வராரு நம்ம எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி ஒருத்தரெல்லாம் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு கேட்குறாரு, என்னையா நீங்கள் அன்னைக்கே வருவீங்கன்னு பார்த்தோம், அந்த வந்துட்டேன்லப்பா இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க, அன்னைக்கே வரல அப்படின்னு கேட்குறாரு. அதுலேயும் இன்னொரு அண்ணன், அதான் மழை தண்ணி வடிஞ்சு போச்சு அதுலேயே வரீங்க, இன்னொரு அண்ணன் அந்த தொகுதியை சேர்ந்த அண்ணன் வந்து தக்லைஃப் பண்ணுறாரு,
ஏ வாங்க வாங்க வா எம்எல்ஏ வந்தார் வாங்க வாங்க எலெக்ஷன் அப்போ பார்த்தது இப்போதான் பார்க்குறோம் வடகையா திமுக அரசுக்கு நேரமே சரியில்லைங்க. போட்டி புரட்டி எடுக்கிறாங்க வரும்போது கொரோனா அதை மீண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள். ஆமாம் செகண்ட் வேவ் இல்லை அப்போதான் ஆட்சிக்கு வந்தோம். சரி இப்போ என்னடாண்ணா அந்த புயல் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. போட்டு திமுகவை புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சோஷியல் மீடியா மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, யூடியூப் இன்ஸ்டா இந்த ட்விட்டரு இது போல் சோஷியல் மீடியா மட்டும் இல்லைன்னா இந்த மழையை வந்து ஒரு பருவ மழை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் முடிச்சு விட்ருப்பாங்க. பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஒதுங்கிட்டாங்க. சோஷியல் மீடியா தான் வந்து இந்த பெருசாக வந்து பேசி இந்த அளவுக்கு கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு வந்து நிவாரணப் பொருட்கள் வந்து போய் சேர ஒரு உதவியாக இந்த சோஷியல் மீடியா வந்து இப்போது அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. கண்கூடாக தெரிகிறது தெரிகிறது. பல பல அமைச்சர்லாம் வராங்க. சரி நானும் வந்தேன் பார் கலைச்சேரில் இருந்தேன் ஃபோட்டோ முடிஞ்சு போச்சு அந்த மேயர் ஆ ஓகே ஃபோட்டோ முடிஞ்சு போச்சு இப்படின்னு வந்து போயிட்டுருக்குன்ற மக்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல போலப்பா. தண்ணி நிற்கிது தண்ணியெல்லாம் போகணும் தான் எனக்கும் ஆசை. எப்படி போகிறதுன்னு தெரிலப்பா. ஓ அப்படின்னா போயிருமா? போவாதில்ல. அதனால சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க போல. இந்த அமளி துமளிகளுக்கு இடையில கமலஹாசன் அவர்கள் பிரஸ் சந்திக்கிறார். இன்னைக்கு வந்து பிரஸ் வந்து சந்திச்சிருக்காரு. அப்போ வந்து பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி சென்னை இவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்குதுங்களே என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். உங்களுடைய பாடல் ஒன்று இருக்குது தெரியுமா? ஆமாம் விக்ரம் படத்தில் ஸ்டார்ட் இந்த பத்தலை பத்தலை பாட்டில் வந்து சில வரிகள் வருது. ஏரி குளம் எல்லாத்துலேயும் வந்து பிளாட்டு போட்டு வித்துட்டாங்க, அதனால தான் வந்து மழை பெஞ்சா சென்னை வந்து தண்ணி நிற்குது. இப்படி நீங்களே பாடியிருப்பீங்க. இப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பாடினது உண்மையாச்சு பார்த்தீங்களா? முன்னாடி 2015 உண்மையாக இருந்துச்சு, இப்போவும் தண்ணி தேங்கி நிற்கு அப்படிங்கும் போது அந்த படத்தில் நானப்படி பாட்டு அது உண்மை தானே? உண்மை அது உங்களுக்கு தெரியாதா? என்னன்னா நான் ஒன்றும் புதுசாக எழுதியில்லை, அது பொதுவான கருத்து. அது எல்லாரும் பல வருஷங்களாக சொன்னது. இப்படி இருக்கும்போது இப்படி சரி இப்போ இந்த அரசோட செயல்பாடு நீங்கள் எப்படி? அரசோட செயல்பாடு பற்றி அரசு கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஒரு கெஸ் பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க, அதை தாண்டி போயிடுச்சு. அதனால கைமீறி போனதுனால அவங்க இப்போ இருக்காங்க. அதனால அரசு விமர்சிக்கிறத தவிர்த்துட்டு எல்லாரும் கடுமையை விமர்சிச்சுட்டு இருக்காங்களே மக்கள் இணைஞ்சு நம்ம என்னன்னு பண்ணுவோம். இப்போ விமர்சிக்க கூடாது. இப்போ விமர்சிக்கிற நேரம் சார் இப்போ நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க சார். இப்போ எல்லாரும் என்ன எழுதுவாங்க அப்படின்னா ஒரு சீட்டுக்கு இவ்வளோவா இப்படிலாம் பேசணுமா அப்படின்னு கேட்குறாங்க சார். பேசுங்க சார். எத்தனை வயசுலேருந்து பேசி நடிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லுங்க? அரசை இப்போ விமர்சிக்கணும் சொல்லுங்க. இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நான் சொல்றது நீண்ட காலத்திட்டங்கள்ல நாம் இனி செய்ய வேண்டும். இது இந்த வருஷத்தோட நின்று போயிடும். நான் வாக்குறுதி கொடுக்க முடியாது. ஏன் எந்த அரசியல்வாதியுமே வாக்குறுதி கொடுக்க முடியாது. இப்ப விமர்சிக்க வேண்டாம். எப்ப விமர்சிக்கலாம்? எப்பனா எங்களுக்கு ரெண்டு சீட்டு தான் சொல்லும் போது விமர்சிக்கணும். எது ரெண்டு சீட்டா? அந்த ஆசைலாம் இருக்கா உங்களுக்கு? போட்டிருக்கீங்களா சார்? கோயம்புத்தூர் மட்டும்தான் அறிவாளையம் பக்கம் கரை ஒதுங்க மையம் மையம் தான், ஆனா கரை ஒதுங்கிடுச்சு லைட்டா அப்படின்ற மாதிரி அண்ணன் கமல் சார் வந்து இந்த மாதிரி பேசியிருக்கிறார். இப்படி விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் சென்னையில தான், வட சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பகுதியில மக்கள் இந்த மாதிரி ரொம்ப அவதிப்பட்டு யாராவது பிரெட் கொடுப்பாங்களா சாப்பாடு கொடுப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே வந்த திமுக நிர்வாகி ஒருத்தர் அந்த மக்களை வந்து கொச்சையாக பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க வந்து போராட்டம் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க என்ன என்ன பெருசாக போராட்டம் பண்ணுறீங்க? சும்மா சாப்பாட்டுக்கு அது என்னதுக்கு பிஸ்கட்டு பிரெட்டுக்கு தானே இந்த போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களுடைய தன்மானத்தை எதையுமே வந்து புரிஞ்சிக்காம இந்த மாதிரி அவங்களுடைய தன்மானத்தை சீண்டு பேசுகிறார். உடனே டென்ஷன் ஆன அந்த மக்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிஸ்கட்டு பிரெட்டு இதெல்லாம் வந்து கீழே தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், ரொம்ப கஷ்டப்படுறவங்க குழந்தைங்களை வச்சுக்கிட்டு சரி ஏதோ சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்கிட்ட உங்கள் கட்சி தான் ஆட்சியில் இருக்குது அப்படின்னு கேட்டால் இப்படி ஏளனமாக பேசுகிறாரு. எங்களுடைய தன்மானத்தை சீண்டு விதமாக பேசுகிறாரு. என்ன எங்களை பார்த்தா வந்து பிஸ்கட்டுக்கும் பாலுக்காக வந்து இப்படி போராடுற மாதிரி தெரியுதா? தேவையான சுயமரியாதை கொடுத்தீங்க மக்களுக்கு, அதான் காமிச்சிட்டாங்க சுயமரியாதை காமிச்சிட்டாங்க. அதனால அந்த மக்கள் வந்து அவங்களே வந்து கஷ்டப்பட்டு அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த சாப்பாட்டு பொருளை கூட கீழே போட்டு அவங்க வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய மனசு காயப்படும்படி அந்த திமுக பிரமுகர் வந்து பேசியிருப்பார் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த வீடியோவும் சமூக வலைதளங்களாக ரொம்ப வைரலாக. எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குண்ணே,
என்ன கேள்வி அப்படின்னா, இந்த நிவாரணப் பொருள் கொடுக்குறாங்க இல்லையா, வாலண்டியர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து குரூப் குரூப்பாக போய் நிவாரணப் பொருள் கொடுக்குறாங்க. கப்பலுமே இந்த படகுமே அவங்க வாலண்டியர்ஸாக கூட்டின்னு வந்து மக்களை வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வராங்க. இப்படி நிறைய காட்சிகள் நடக்குது இல்லையா. ஒரு தனி மனிதனால் ஒரு குரூப்ஸ் ஒரு 10 பேரால் வந்து இந்த ரெஸ்கியூலாம் பண்ணிட முடியும். இதுக்கு எதுக்கு அரசு? உணவுப் பொருள் நானே கொடுத்துருவோம்ல, கப்பல் கூட்டு வந்து நானே மக்களை எடுத்து வந்துடும்ல. அப்போ அரசோடைய வேலை என்ன? அரசோடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த மழை தண்ணியே வராமல் பார்த்துக்கணும். அதான் அரசு வேலை. இல்லை வந்துட்ட பிறகு நான் வந்து ஃபுட்டு கொடுத்தேன், திமுக வந்து ஃபுட்டு கொடுத்தது, நான் வந்து போய் படகு விட்டு மீட்டாந்தேன். எதுக்கு இது? நான் படகுலேயே போயிட்டு தென் சென்னை எம்பி கூட தமிழிசை தங்கப்பண்ணினு கூட வந்து படகுலேயே நான் போனேன், மீட்டு வந்தேன். கனிமொழி அவர்கள் கூட வந்து ஃபுட்டு செஞ்சு டேஸ்ட்லாம் பார்த்து மக்களுக்கு. இது நீங்கள் பண்ண வேண்டிய வேலை கிடையாது, தனி மனிதனே பண்ணிட்டு வரணும். இதை அப்புறம் எதுக்கு ஒரு அரசு, நீங்கள் எதுக்கு ஒரு ஆட்சியாளர், எதுக்கு? நீங்கள் என்ன பண்ணணும்னா, மழை தண்ணியே வராத ஒரு சென்னையை வந்து உருவாக்கணும். அது இன்னுமே கஷ்டம் தம்பி, கஷ்டம். கமல் சார் கூட சொன்னார், லாங் பிளானுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். அடுத்த வருஷமே மழை தண்ணி வராமல் இந்த அரசு செஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஏன்னா இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ், இட்ஸ் எ வெரி பிக் ப்ராசஸ். என்னன்னா இருக்கிற ஏரியா அடைக்கணும், எல்லாம் இருக்கிற ஏரியா அடைச்சி அதுக்கப்புறம் வேலைச்சேரி காலி பண்ணணும். அப்புறம் வேலைச்சேரின்றது ஏரி எடுத்துடணும். வேலைச்சி ஓ இது ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஏறி ஏறிங்கிறாங்க, ஏறி ஏறின்றாங்க. உள்ள அடைச்சிட்டு அந்த ஏரியை மட்டும் எடுத்து விட்டு வேலைச்சு ஸ்டைலா எவனும் சொல்ல மாட்டான், ஏறின்னு சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, பிளான் சக்சஸ். சரி, ஓகே, ஓகேவா. இந்த புயல் மழை காரணமாக வேலைச்சேரியில வந்து 5 பர்லாங் சாலை அப்படின்னு ஒரு சாலை இருக்கு. அந்த சாலையில ஒரு இடத்துல வந்து திடீர்னு ஒரு பள்ளம் விழுந்துருச்சு. அதனால அந்த பகுதிகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த திடீர்னு வந்து பள்ளம் எதனால விழுது அப்படின்னா, அந்த பகுதியில் வந்து கட்டட பணிகள் வந்து நடந்துட்டு இருந்தது. அந்த கட்டட பணிகள் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது சில தொழிலாளர்கள் உள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்து வந்துச்சு. இது வந்து என்னைக்கு இங்கே நடந்திருக்கும், ஞாயிற்றுக்கிழமை, அதாவது புயல் அன்னைக்கு வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, ஒரு மீடியா கூட இதை வந்து பப்ளிஷ் பண்ணாம இருந்தாங்க. ஒரு யூடியூப் சேனல் வந்து இதை பெருசா கொண்டு வந்தவே தான். அப்புறம் நிறைய பட ஆரம்பிச்சு, நிறைய பேர் வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் பண்ணாங்க, இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்க, இப்படி வந்து மக்கள் கண்ணில் அது பட ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய பேர் கூடியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுடைய உறவினர் ஒருத்தர் வந்து இங்க வேலை செஞ்சு, ஒருத்தர் நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி எங்களுடைய உறவினர்களும் வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க திடீர்னு இந்த பள்ளத்துக்குள்ள போயிட்டாங்க. அவங்க எப்படியும் இப்போ வந்து உயிரோட இருப்பாங்களாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அட்லீஸ்ட் எங்களுக்கு அவங்களுடைய உடலையாவது மீட்டு கொடுங்க அப்படின்னு அதில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்களுடைய உறவினர்கள் கதறி எழுததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு பலரும் வந்து ரொம்ப வருத்தமான பதிவுகள் போட்டுக்கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் இன்றைக்கி வந்து மீட்பு பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று வருது அப்படிங்கிறத நம்ம செய்திகள் மூலமாக பார்க்குறோம். செய்திகளில் இன்னும் என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேருடைய உடல்கள் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ராட்சத கிரெயின் மூலம் 50 அடி ஆழத்தில் வந்து அந்த பள்ளம் ஏற்பட்டிருக்குது. அதுக்குள்ளே போய் வந்து 2 பேருடைய உடல் வந்து மீட்கப்பட்டிருக்குது. இன்னும் வேறு யாருடைய உடலாவது இருக்கா அப்படிங்கிற தேடுதல் பணியில் மீட்பு பணியாளர்கள் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மாநகர ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சம்பவ இடத்துல வந்து ஆய்வு பண்ணுறாரு. பத்திரிகையாளர்கள் வந்து மீட் பண்ணி பேசுகிறாரு. 50 அடி ஆழம் நாங்கள் வந்து ப்ராப்பராக வந்து செய்துக்கிட்டு இருக்கோம், விரைவில் வந்து மீட்பு பணி வந்து நிறைவடையும் அப்படின்னு வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாட்டிட்டு இருக்கவங்களுடைய உறவினர்களை வந்து மீட் பண்ணி ஆறுதலும் வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் வந்து போன பிறகு தான் சிட்டியோடைய ஆணையர் வந்து சந்திக்கிறாரு, வந்து பாரவேற்றாரு அப்படின்றதே வந்து ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சரி, இப்பயாச்சும் பார்த்தாரே அப்படின்னு மனசை தேத்திட்டு போக வேண்டியது தான். இப்போது பார்த்து முடிச்சிட்டாங்க, இப்போ வந்து ப்ராப்பராக அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த திரையெல்லாம் போட்டு மறைச்சிட்டாங்களாம், திரையெல்லாம் வேற போட்டு மறைச்சிட்டு உள்ள என்ன நடக்குது அப்படின்றது வந்து வெளியே மீடியாஸ்க்கு தெரியக்கூடாது அப்படின்னு திரையை போட்டு மறைச்சி போலீஸ் கெடுபிடிலாம் போட்டு அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கு. நேற்று நம்ம டீமும் போய் வீடியோலாம் பதிவு பண்ணி போட்டிருக்காங்க. அவங்க குடும்பம், ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய கணவர் வேற அதில் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்க குடும்பம் வந்து கதறி அழுகிற காட்சிகள்லாம் வந்து வெளியாகி பரபரப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு. இப்போ மீட்பு பணி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து தெரிய வருது. அதுக்கப்புறமாக இந்த ரேவந்த் ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க இல்லையா, ஆமாம், அவரை வச்சு நிறைய பேர் வந்து ட்வீட்ஸாக போட்டுட்டு இருக்காங்க. ரேவந்த் ரெட்டி, ஐ ஆம் ரேவந்த் ரெட்டி, ஐ பிலாங் டு ஆர்எஸ்எஸ் இப்பெல்லாம் போட்டு போடுறாங்க. என்ன விவரம் என்னன்னா, தெலுங்கானா ரிசல்ட், அதாவது 5 மாநில ரிசல்ட் வந்து ரீசெண்டாக வந்து வந்துருச்சு புயலுக்கு முன்னாடி. ஆமாம், இது வந்து மிக்ஜாம் புயல், அது வந்து தேர்தல் மாநில, அந்த தேர்தல் புயலை வந்து அப்படியே முழுசாக என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த புயல் வந்து அந்த புயல் லைட்டாக வந்து கட் பண்ணிடுச்சு. சரி, அப்பொழுது வந்து தெலுங்கானால பிஆர்எஸ் வந்து வீழ்த்தி காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. சரிங்க, காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்ச உடனே அதுல இருந்து ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா, அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ரேவந்த் ரெட்டி அவர்கள். எது ரேவந்த் ரெட்டி? ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ், காங்கிரஸ் ஐ பிலாங் டு ஆர்எஸ்எஸ் சொல்றாரு அவன் வீடியோல. சொல்றாரு, நம்ம என்ன பண்ண முடியும், என்னங்க சொல்றீங்க, நம்ம என்ன பண்றது? ஏங்க, நாங்க அங்க ஸ்டேட்டஸ் போட்டு ஜாலியா இருக்கோமேங்க, பிஜேபி ஃப்ரீ சவுத்னு. என்னங்க சவுத்துல நீங்க ஆர்எஸ்எஸ், பிஜேபி ஃப்ரீ சவுத் தான், ஆர்எஸ்எஸ் ஃப்ரீ சவுத் இல்ல, எனக்கு புரியல. ஆமா, சரி, இது கூட விடுங்க, காங்கிரஸ் அவங்களே எடுத்துப்போம், அவர் காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துக்குமே,
பாண்டிச்சேரி பிஜேபி கூட்டணி தானே ஆச்சு. ஆமா அப்படி வர நீ இல்ல எப்படி அது அப்படி அப்புறம் எப்படி பிஜேபி ஃப்ரீ சவுத் ஆகுமா? புரியுது 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 உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு அவர் தானே என்னங்க காங்கிரஸ் சிஎம் வந்து எடிட்டடா வாங்க ஏதாவது வீடியோ எடிட்டட் இல்லங்க அவர் சொல்ற மாதிரியே வீடியோ வருதுங்க. मैं ऑर्गेनाइजेशन में जब था मैं कांग्रेस को इतना दुश्मन मानता था, गांधी परिवार को इतना दुश्मन मानता था. ये यार कमो ये தெரியல. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.